Welcome to GL Fair Tamil YouTube channel. In this video, we will talk lighting arrester. Lighting arrester is used in the use of the major role of lighting arrester in transmission and distribution. What are the major role of lighting arrester used in the video? Lighting arrester maximum is used in lighting catch. Technically, we divert the abnormal high voltage to ground without affecting the continuum of supply. It is connected between the line and earth. All electrical system, the input part and output part, each location lighting arrester will be placed for safety the equipment and the transmission line power everything. Lighting arrester installed in electrical apparatus, transmission and distribution lines, bus bar connections. In all location, lighting arrester should available in every system. The image la show panikira lighting arrester pathinga na ella each pace oda RYB pace oda each pace separate lighting arrester vandu top side la vandu lighting arrester oda input adu vandu connection vandu direct ah live line oda part oda connect panirukanga. Adhe mari 3 pace ku top side vandu connect panirukanga. Down side pathinga na each lighting arrester will be looping kuduthirukanga. Finally, one lighting arrester la irundhu output eduthu ground la direct ah connect panikiranga. Lighting arrester oda secondary part pathingalana ellame parallel ah connect panirukanga. Parallel connect panni ellame short panirukanga. Short panni adoda output eduthu nammalku vandhu ground la kuduthirukanga. Lighting vara samayathila direct ah apparatus affect pannada direct ah indha lighting arrester mooliyama adu vandhu neradiya bhoomi gadiyila pass pandra mari இந்த செட்டப் வந்து இருக்குது. லைட்டிங் அரெஸ்டர் மேஜர் யூசேஜ் பார்த்தீங்களா சிம்பிள். அப்நார்மல் சுச்சுவேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் லைட்டிங் அரெஸ்டர் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க. அண்டு அப்நார்மல் திங்ஸும் அவாய்ட் பண்ணுறது மட்டும் இல்லாத அதை ஏற்படாத தடுக்கலாம். இதுதான் லைட்டிங் அரெஸ்டரோட மேஜர் ரோல். டிரான்ஸ்மிஷன் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் சர்ஜ் அரெஸ்டர் அண்டு லைட்டிங் அரெஸ்டர் ரெண்டுமே யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டுத்துக்குள்ள மேஜர் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் ஃபங்க்ஷன் தான். சர்ஜ் அரெஸ்டர் வந்து இன்சைடு த பேனல்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி லைட்டிங் அரெஸ்டர் வந்து அவுட் சைடு த காம்போனண்ட்டில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம். ரெண்டுமே உயர் மின்னழுத்தம் மற்றும் நிலையற்ற மின்னழுத்தத்தை தடை பண்ணுறதுக்காக தான் ரெண்டுத்தோடைய மெயின் மேஜர் ரோல் வந்து பயன்படுது. இல்லை சர்ஜ் அரெஸ்டரோட டெக்னிக்கலாக நம்ம பார்க்கணும்னா to protect the electrical installation and equipment from electrical surge and transient voltage caused by the electrical fault switching, circuit breakers, sparks and lighting. Surge arrester are installed inside the panel to cancel the out of surge. Lighting arrester பார்த்தீங்களா lighting arrester are installed outside to the ground the harmful effect of the lighting spikes. மேக்ஸிமம் டிரான்ஸ்மிஷனோட டிரான்ஸ்மிஷன் லைனில் பார்த்தீங்கன்னா லைட்டிங் அரெஸ்டர் லெவல் கேவி பார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வைக்கிற இடத்துல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டிங் அரெஸ்டர் யூஸ் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் அவுட் ஆஃப் ஏரியாவில் டிரான்ஸ்மிஷன் சைடு வந்து இந்த லைட்டிங் அரெஸ்டர் காமனாக யூஸ் பண்ணுறாங்க. சர்ஜ் அரெஸ்டர் வந்து இந்த சப்டேஷன் மேக்ஸிமம் இந்த சர்க்கியூட் பிரேக்கர் எலக்ட்ரிக்கல் அப்பரேட்டர்ஸ் இருக்கிற இடத்துல வந்து இந்த சர்ஜ் அரெஸ்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒரு சர்ஜ் அரெஸ்டரை வந்து நம்ம லைட்டிங் அரெஸ்டராக யூஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு லைட்டிங் அரெஸ்டரை வந்து நம்மளோட சர்ஜ் அரெஸ்டராக யூஸ் பண்ண முடியாது. இதுதான் மெயின் கான்செப்ட். லைட்டிங் அரெஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒன்லி இல்லை லைட்டிங்கை மட்டும்தான் கிரவுண்டுக்கு டைரெக்டாக பாஸ் பண்ணும். அதே சர்ஜ் அரெஸ்டர் பார்த்தீங்கன்னா சர்ஜ் அரெஸ்டர் வந்து நிலையற்ற மற்றும் உயர் மின்னழுத்தத்தையும் கிரவுண்ட் ட்ரான்ஸ்மிட் அதே மாதிரி லைட்டிங்கையும் ட்ரான்ஸ்மிட் பண்ணும். அதனால் சர்ஜ் அரெஸ்டர் தான் மேக்ஸிமம் ரோலாக வந்து யூஸ் பண்ணுறாங்க எல்லா இடத்துலையும். லைட்டிங் அரெஸ்டரும் காமனாக யூஸ் பண்ணுறோம். போத் ஃபங்க்ஷன் சேம் தான். ஏன்னா லைட்டிங் அரெஸ்டர் வந்து ஒன்லி லைட்டிங்கை மட்டும் தான் கேட்ச் பண்ணி கிரவுண்டுக்கு பாஸ் பண்ணும். சர்ஜ் அரெஸ்டர் வந்து எல்லா அப்நார்மல் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால ரெகுலராக சர்ஜ் அரெஸ்டர் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஜிஎல் பேர் தமிழ் சேனலுக்கு உங்களை தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டையும் உங்கள் ஆதரவையும் கொடுங்க. எப்பவுமே நீங்கள் உங்களோட சப்போர்ட்டும் உங்களோட கமெண்ட்ஸ் வேலியபிள் கமெண்ட்ஸும் நெக்ஸ்ட் வீடியோ கூட எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் ஆல் சப்போர்ட் வியூவர்ஸ் and a subscriber. Thank you to all. Keep support to my channel. Okay.